கடம் பழக. இப்போ சிஸ்டத்தில் ஒயிட்டோட கேம் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இதில் பிளாக் வந்து E5 அண்ட் D5 கண்ட்ரோல் பண்ணி விளையாட போகிறாங்க. இந்த ஸ்ட்ரக்சரை எப்படி ஒயிட் விளாட்றாங்க அப்படிங்கிறதுக்கான எக்ஸாம்பிள் தான் இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு 12 moves அந்த ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணுற வரையும் கொஞ்சம் வேகமாகவே பார்த்துடலாம். G3 ஒயிட், NF6, பிஷப் G2, D5, D3, E5, NF3, NC6. இந்த NF3 போது நம்ம இப்போல E2 தான் போகிற மாதிரி பார்த்தோம். பட் இந்த கேம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா NF3 போயிட்டு அங்கேருந்து ND2 வந்துடும். அதே மாதிரி இந்த நைட்டு NC3 போயிட்டு அது வழியாக NE2 வரும். பிகினர் வந்து இவ்வளோ தூரம் விளையாட தேவையில்லை, ஸ்ட்ரெயிட்டாக NE2 விளையாண்டாலே போதும். W, பிஷப் E7, A3, A5. A3 மூவ் வந்து B4 சான்ஸ் இருக்கு, B4 விளையாடலாம், ப்ளஸ் பிஷப் B2 விளாட முடியும். அப்போது A5 வச்சுட்டா B4 விளாட முடியாது. எக்ஸாம்பிள், இப்போ B4 விளாண்டா A5 நீங்கள் திரும்ப பான்னெட் அடிக்க முடியாது. அப்படி அடித்தா ரூக் கேப்சர்ஸ் ரூக் நடந்துடும். அப்போது A5 வந்து B4 கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வைக்கிது. ஸோ NC3 A5 விளாண்டதுக்கப்புறம் B4 இப்போ வரல. A5 வந்து ஒரு ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி ஒயிட்டோட குயின் சைடு எக்ஸ்பான்ஷனை வந்து அது கொஞ்சம் கம்மி பண்ணிடுச்சு, ஸ்லோவாக கேட்டுச்சு. NC3, W, E3, ரூக் E8, B3, பிஷப் F5, H3, H6, பிஷப் B2, குயின் D7, கிங் H2. ஏன்னா அந்த பிஷப் இந்த பான் அடிக்க போது ஒரே ஒரு ஃப்ரெண்டு தான் இருக்குது, பின்னாடி ஒரு பேட்டரி இருக்கிறதுனால குயின் N2 எடுக்க முடியுங்கிறதுனால கிங் வந்திருக்கு. கிங் H2, ரூக் AE8, NE2, பிஷப் D6, ND2. இப்போ 14 moves நடந்துருச்சு. இந்த 14 moves அந்த ஹிப்போ ஸ்ட்ரக்சர் வந்துருச்சு, ரெண்டு பான் வந்துருச்சு குயின் சைடு எக்ஸ்பாண்ட் ஆகிற மாதிரி. அதே மாதிரி கிங் சைடு ரெண்டு பான், சென்டரில் ரெண்டு பான் இருக்குது, நைட் E2 அண்ட் D2 இருக்குது, பிஷப் ரெண்டு பெரிய டைகனலில் பிஷப் வந்து சென்டரை பார்த்துட்ருக்கு. ஸோ பிளாக்கோட ஸ்ட்ரக்சர் E5 அண்ட் D5, சென்டர் வந்து முழுக்க இப்போ பிளாக்கோட கண்ட்ரோலில் தான் இருக்குது. பிளாக்கோட கேசலும் நடந்துருச்சு, மைனர் பீசஸ் வந்தாச்சு, ரூக்கும் ஆக்டிவாக பிளாக்குக்கு டெவலப் ஆகிடுச்சு. ரெண்டு பேத்துக்குமே இப்போ ஈக்குவலான பொசிஷன் தான். குயின் E7, குயின் B1. இந்த மொத்த கேம்லேருந்து இந்த ஒரு மூவ் கற்றுக்கிட்டாலே போதும் பிகினர். ஏன்னா நம்ம வந்து சென்டர் பிடிப்போம், மைனர் பீஸ் எடுப்போம், கேம் ஓப்பன் ஃபைல் கிரியேட் பண்ணி குயினை வந்து G4 அந்த மாதிரி கிங் சைடு அட்டாக் பண்ணுறதா இருந்தால் எப்படி கொண்டு போவோம், அப்படி இல்லைனா குயின் C2 போவோம். குயின் B1 மோஸ்ட்லி போக மாட்டோம். குயின் B1 ஐடியா அடுத்தடுத்த மூவ்ல தெரியும். பிஷப் G6, குயின் A2, NB8. NB8 வந்து நைட்டை வேற ஸ்கொயருக்கு கிங் சைடு கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க, அவ்வளோதான். ப்ளஸ் வந்து C6 விளாண்டுட்டா, பான் எடுத்து C6 வச்சுட்டிங்கன்னா பிஷப்போட இந்த ஆக்டிவிட்டி கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாக ஆரம்பிச்சிடும். ரூக் E8. அப்போ ஒயிட் டிசைட் பண்ணது கிங் சைடு விளையாடலாம்னு டிசைட் பண்ணிட்டாங்க. ஆனால் இந்த ஸ்ட்ரக்சரை எதையுமே மாற்றாமல் அவங்க குயினை கொண்டு போகணும்னு நினச்சிட்டாங்க. ஸோ குயின் D1 இருந்தது, இந்த C2 நகரக்கூடாது, இந்த நைட்டையும் நம்ம நகர்த்தி குயினை கொண்டு போ அவங்க டிசைட் பண்ணல. அப்போது குயினை உள்ளுக்குள்ளே விளையாடுறாங்க. ஹிப்போவோட முக்கியமான விஷயமே அது வந்து கொஞ்சம் பாசிவாக தான் விளையாடணும். பிளாக்கோட வீக்னஸ் தெரிகிற வரையும் நீங்கள் வந்து எந்த சைடும் எக்ஸ்டெண்ட் ஆகக்கூடாது. C4 பிரேக்கோ இல்லை F4 பிரேக்கோ நீங்கள் டார்கெட் வச்சதுக்கப்புறம் தான் விளையாடணுமே தவிர சும்மா ஏதாவது ஒன்று விளையாண்டக்கூடாது. அப்போது குயின் B1 மூவ் நம்ம ஸ்ட்ரக்சரை எதுவுமே நகர்த்தாமல், மைனர் பீசஸ் எதுவுமே நகர்த்தாமல் குயினை கொஞ்சம் கொஞ்சமாக வேறு லொக்கேஷன் கொடுத்துட்டு மறுபடியும் அந்த ரூக்கை ஃப்ரீ பண்ணி கிங் சைடு கொண்டு வரோம். பிஷப் G6, குயின் A2, ரூக் NB8, ரூக் E8, NBD7, குயின் A1. ஸோ இந்த டைகனல் மேலே ப்ரெஷர் இருக்கு. இப்போ குயின் முன்னாடி பிஷப், அதுக்கு முன்னாடி பான் இருக்கு. C6 இந்த பிஷப்போட ஆக்டிவிட்டி கம்மியாயிடுச்சு. F4. அப்போ இதுலேருந்து தான் ஒயிட் மிடில் கேம் ஆரம்பிக்குது. ரெண்டுமும் இதுலேருந்து கற்றுக்கலாம். ஃபஸ்ட்டு குயினை B1 வழியாக A2 போய் மறுபடி A1 வந்தது, ப்ளஸ் வந்து இப்போ F4 வந்தது. இப்போ ஒயிட்டோட ஸ்ட்ராட்டஜி தெரிஞ்சிருச்சு. எல்லா பீசஸையும் கிங் சைடு கொண்டு வந்துடுறாங்க, அதுக்கப்புறம் கிங் 5 திறந்து அட்டாக் பண்ணுறாங்க. F4, பிஷப் C7, குயின் C1, குயின் D6. இப்போ இந்த குயின் D6 கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும், ஏன்னா இந்த குயின் D6 இந்த பானெல்லாம் பிரேக் ஆனதுக்கப்புறம் இந்த இடத்துல அட்டாக் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. A4 ஐடியா, பிஷப் A3 இந்த அட்டாக். ஸோ இதுலேருந்து தப்பிக்கணும்னா குயினுக்கு இந்த டைகனல் வேணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா பிஷப் B8 ஐடியா வந்து குயின் இங்கே போய் நகர்ந்துக்கிறதுக்காக. பிஷப் A3, குயின் C7, F5,
கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து கிங் சைடு ஸ்பேஸ் எடுத்துக்கிட்டே போகிறோம். பிஷப் ஹெச் ஃபைவ் விளாட்லாம், இல்லை பிஷப் H7 விளாட்லாம். பட் பிஷப் H5 ட்ராப் ஆகாமல் பார்த்துக்கணும், பிஷப் மாட்டிக்காமல். பிஷப் H5 E4, இந்த E4 விளாடாமல் ஸ்ட்ரெயிட்டாகவே G4 விளாண்டா இது ட்ராப் மாதிரி தெரியும். ஆனால் அப்படி பண்ணால் டிஸ்கவர் செக் வரும், E4 செக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் நைட்டை கொடுத்து தான் மறைக்கணும். அது இல்லாமல் கிங்கெல்லாம் நகர்த்திட்டு போனீங்கன்னா பெரிய ப்ராப்ளம் வரும். குயின் செக், கிங் இங்கே வரும், பிஷப் கேப்சர்ஸ், பான் கேப்சர்ஸ், அப்புறம் நைட் கேப்சர்ஸ், இந்த மாதிரி செக்மேட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்போ இந்த பொசிஷன்ஸ்லாம் நடக்காமல் இருக்கணும்னா E4 விளாண்டுறணும். E4 விளாண்டுட்டா இந்த பான் இனிமேல் முன்னாடி வராது, அப்போ பிஷப் ட்ராப் ஆக போகுது. பிளாக் பிஷப் கேப்சர், பான் கேப்சர்ஸ் பிஷப் இன்டு நைட். இனிமேல் அந்த இடத்துல பிஷப் இருந்தால் அது வந்து ட்ராப் தான் ஆகும், அதனால் அதை அடிச்சிட்டாங்க. ரூக் கேப்சர்ஸ், பிஷப் A7, இந்த டயகனல் கிடைக்கல, ஸோ வேறு டயகனலுக்கு போகிறோம். G4, இப்போ ஒயிட்டோட ஐடியா முதல்ல சொன்ன மாதிரியே ரொம்ப கிளியராக கிங் சைடு எல்லா பானையும் தள்ளிட்டு போய் கிங் அட்டாக் பண்ண போகிறோம். இந்த ஸ்ட்ரக்சர் உடஞ்சிருச்சு, அந்த மூணு பானை திறந்துட்டோம் அப்படின்னா இந்த ரூக்லாம் ஈஸியாக இருக்குது, இந்த பிஷப் வேறு இந்த கட் ஆஃப் பண்ணிகிட்ருக்கு. ஸோ எல்லா பீசஸும் ஒயிட்டுக்கு வந்து கிங் சைடு ரெடி அட்டாக்கு இருக்குது. பிஷப் C5, பிஷப் F3, பிஷப் F3 G4 ஹெல்ப் பண்ணுது. அப்போ H4 ஃப்ரீயாக போகும், H4 சப்போர்ட் வந்ததுக்கப்புறம் G4 முன்னாடி போகும். அப்போ H4 G4 நம்ம அந்த ஸ்ட்ரக்சரை உடைக்க முடியும். குயின் D6, நைட் C4, குயின் மேல் அட்டாக், குயின் E7, பிஷப் B2, ரூக் A8. ஸோ இப்போ பிளாக் வந்து குயின் சைடு கொஞ்சம் தன்னோட பிளேவை ஸ்டார்ட் பண்ண நினைக்கிறாங்க. ஒருவேளை அவங்க B5 அந்த மாதிரி ஏதாவது விளையாடலாம்னு நினைக்கலாம். B5 பான் கேப்சர் சொன்னோம், இந்த பக்கம் ஸ்பேஸ் எடுக்கலாம்னு நினைக்கலாம் பிளாக். ஒருவேளை குயின் E1, பிஷப் B4, C3, பிஷப் C5, பிஷப் C1. இப்போது இந்த பீஸ் இந்த டயகனல் வழியாக கிங் சைடை பார்க்கல, அதுக்கு பதிலாக புது டயகனல் இது வழியாக பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். C1 வழியாக H6 வரையும் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். எப்போ வேணாலும் நமக்கு தேவைப்பட்டால் ஒரு சாக்ரிஃபைஸ் கூட அடிக்கலாம். NB6, நைட் கேப்சர்ஸ், நைட் பிஷப் கேப்சர்ஸ், ரூக் G2. ஸோ எல்லா பீஸும் கொஞ்சம் கொஞ்சமாக கிங் சைடு வந்துட்டு இருக்கு. H7, H4, F6, இந்த மாதிரி நிறைய பிளாக் இருக்கும் போது இந்த G4க்கு நிறைய ப்ராப்ளம் வரும். G4 தள்ளலாம் பான் கேப்சர்ஸ் நிறைய அந்த பக்கம் டிஃபெண்டர் இருப்பாங்க, அதை தடுக்கிறதுக்கு ஆள் இருப்பாங்கிறதுக்காக F6 விளாண்டுருக்காங்க. பட் எதுவுமே வந்து ஒயிட்டோட எல்லா பீஸும் வந்துட்டதுனால அதெல்லாம் பிளாக்கால் இந்த ஒயிட்டை ஸ்டாப் பண்ண முடியல. F6 பிஷப் E2 ஐடியா என்னென்னா, இங்கே ஒரு செக், இந்த இதை கட் ஆஃப் பண்ணிக்கிறது தான் ஐடியா. கட் ஆஃப் பண்ணி ஒன்று கிங் உள்ளே போனால் உள்ளே மாட்டிக்கும், வெளியில் வந்தாலும் இந்த டயகனல் ஃபுல்லாக நம்ம கட் ஆஃப் பண்ணி வச்சுருப்போம். அதுக்கப்புறம் இந்த ஸ்கொயரெல்லாம் வீக் பண்ணி பிஷப் உள்ளே போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது, பிஷப் இது வழியாக செக் வைக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. இந்த ஃபைல் திறக்கிறது இந்த ரூக்குக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இனிமேல் கிங் எங்கே போனாலுமே ப்ராப்ளம் தான். பிஷப் C5, பிஷப் C4 செக், கிங் H8, G5. இப்போ நமக்கு பான் போனாலும் கிங் நல்லா வீக் ஆகுது, நமக்கு எக்ஸ்ட்ரா ஒரு பான் போனாலும் ஆப்போனண்டோட கிங் வீக் ஆகுது, நம்ம கிங்கும் வீக் ஆகுது. பட் நம்ம கிங்கை டயகனலாக அட்டாக் பண்ண முடியல, இந்த ஸ்கொயர் லாக்காக இருக்கிறதுனால பிஷப்பாலையோ இல்லை இந்த குயினாலேயோ நம்மளை எதுவும் பண்ண முடியல, ப்ளஸ் ரூக்காலையும் எதுவும் விளையாட முடியல. இதை வந்து பிளாக்காக இருக்கிறது நமக்கு ரொம்ப நல்லது. நம்மளோட லைட் கலர் பிளாக்காக இருக்குது, பட் அதுக்கு பதிலாக தான் நம்ம வேறு டயகனலை பிடிச்சிட்டோம். H into G5. இப்போ ஒயிட் உடமும், ஸோ இன்னும் கேம்குள்ளே வராத இருக்க பீஸ் வந்து இந்த ரூக் தான். ஸோ ரூக்குக்கு ஏதாவது ஒரு வழி ரெடி பண்ணணும். ரூக் H1 விளையாடலாம், பட் கிங் கட் ஆஃபில் இருக்கிறதுனால கிங்கால் இங்கே வர முடியாது. அவங்களோட பிஷப் நம்மளை கட் ஆஃப் பண்ணுறதுனால நம்ம இப்படி வர முடியல. ரூக் F3 ஓகே, ரூக் F3, குயின் F6, டிஃபெண்டர் கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வராங்க. பட் ஆனால் இதுக்கப்புறம் ஒயிட்டால் எதுவும் பிளாக்கால் எதுவும் பண்ண முடியல. ரூக் H3 ஐடியா என்னென்னா, கிங் இங்கே வைக்க போகிறோம், அடுத்து ரூக் இங்கே சேர்க்க போகிறோம், ரெண்டு ரூக்கும் இந்த நைட் மேலே அட்டாக் பண்ண போகுது. நைட்டை நகர்த்தினா பின்னு, சரி கிங்கை இப்போவே ஓடிடலான்னு பார்த்தா பிஷப் பின் பண்ணி வச்சுருக்கு. லைட் கலர் ரொம்ப வீக்காக இருக்குது பிளாக்குக்கு, லைட் கலர் டயகனல்ஸ். ஸோ லைட் கலர் பிஷப் நம்மக்கிட்ட இருக்கிறதுனால பிளாக்கால் அதை சமாளிக்க முடியல. பிஷப் E7, கிங் H1. இந்த கிங் H1ங்கிற மூவ் வச்சோன்னே வந்து ரிசைன் பண்ணிடுறாங்க. இது சின்ன இன்ட்ரொடக்ஷன் தான், ரொம்ப டீப்பாக பார்க்கல. ஃபஸ்ட்டு 12 மூவ்ஸ் வந்து ஓப்பனிங்லேயே முடிஞ்சிருச்சு, 14 மூவ்ஸ் கிட்டத்தட்ட ஓப்பனிங்லேயே முடிஞ்சிருச்சு. இதில் கற்றுக்க வேண்டிய ஒரு மூவ் குயின் B1, குயினை B1 வழியாக A2, அதுக்கப்புறம் ரூக்கு இங்கே கொண்டு வந்தாங்க, அந்த மூவ் பார்க்கலாம். சின்ன ஒரு F4 இந்த மூவ் பார்க்கலாம். ஸோ கிங் சைட் அட்டாக் பண்ணணும் டிசைட் பண்ணணும், F4 G4 அதுக்கப்புறம் பிஷப் F3 வச்சுட்டு H4 வச்ச இந்த மூவ்ஸ் இதுலேருந்து கற்றுக்கலாம். இப்போது ஓப்பனிங்க்கு ஒயிட்டுக்கு நம்ம பார்த்துட்ருக்கோம், தொடர்ந்து நிறைய கேம்ஸ் பார்ப்போம். இப்போதைக்கு நம்ம பார்க்குற ஸ்ட்ரக்சர் வந்து E5 and D5.
இந்த மாதிரி பிளாங்க் ரெண்டு சென்டர் பண்ண நடுவில் வச்சுட்டு பீஸை டெவலப் பண்ணாங்கன்னா ஹிப்போ பிளேயர் அதை எப்படி ஃபேஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம். அடுத்தடுத்த வீடியோவில் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். களம் பழகு.